வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. ஹெட்லைன் சிவி நேயர்களுக்கு வணக்கம். நவம்பர் மாத திசைகளுடைய பலன்கள். திசைகளுடைய பலன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கு ஒரு ஒரு கிரகத்துடைய திசை இருக்கும். சிலருக்கு குரு திசை, சனி திசை, செவ்வாய் திசை, ராகு மற்றும் கேது. இப்போ மாதந்தோறும் நம்ம ராசி பலன்களை பிஃபோராக, ஒரு 15 டேஸ் பிஃபோராக அந்த ராசிக்குண்டான பலன்களை, அந்த எக்ஸிக்யூஷன் பவர் என்ன அப்படிங்கிறத ப்ரிடிக்ஷனாக கொடுக்குறோம். இந்த மந்த்துடைய எண்டில், அதாவது அடுத்த மாதத்துடைய துவக்கத்தில் திசை பலன் உங்களுக்கு வந்து சப்போஸ் செவ்வாய் திசை இருக்குது இல்லை ராகு திசை இருக்குது, அந்த திசை இந்த மாதம் எப்படி இருக்கும், கிரகங்களுடைய நகர்வுகள் எப்படி இருக்குது, சரி இந்த திசைக்கு ராசியை பார்க்கணுமா லக்னத்தை பார்க்கணுமா, கோச்சார கிரக நகர்வுகளை ராசியை வச்சு கணிக்கிற மாதிரி உங்களுடைய திசைக்குண்டான பலனை உங்கள் லக்னத்தை வச்சு தான் நீங்கள் கணிக்கணும். நீங்கள் என்ன லக்னமில் பிறந்திருக்கீங்க அந்த லக்னத்துக்கு இந்த திசை யோகமா அவயோகமா மத்தியமமா அப்படிங்கிறத முதல்ல கணிச்சு, அந்த திசைக்குண்டான கிரகத்துடைய நகர்வு என்ன, அந்த கிரகம் உங்கள் லக்னாதிபதியா இல்லை என்ன கிரகம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கணிக்கணும். அப்போ தான் அதுக்கு பலன்கள் இன்னும் டீப்பாக நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். அது அதோடைய ஏற்பாடு தான் இது. இந்த நிகழ்ச்சியை வழங்குறவங்க lifehoroscope.in. உங்களுக்கு உங்கள் லக்னமே இது வரைக்கும் தெரியல, என்ன லக்னமே தெரியாது, ராசி மட்டும் தெரியும், என் டேட் ஆஃப் பர்த் இது, என் டைம் ஆஃப் பர்த் நிறைய பேர் மெசேஜாக கொடுக்குறீங்க. lifehoroscope.in போயிட்டு முதல்ல நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கங்க, உங்கள் ஹாரஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி முதல்ல பர்த் சார்ட்டை வச்சுங்க. உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் அக்யூரேட்டாக திருக்கணித பஞ்சாங்கப்படி, இதுதான் என்னுடைய நட்சத்திரம், இதுதான் என்னுடைய ஜாதகம், இங்கே தான் என் கிரகம் இருக்குது, இதுதான் என் ஷட் பலம். ஷட் பலம்னா ஒரு கிரகத்துடைய முழு வலிமை எவ்வளோ, நீச்சம் அடைஞ்சிருக்கோம் முழு வலிமையடையும் மொத்தத்தில் ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர், அஷ்ட வர்க்கம் என்ன ஸ்கோர், என்ன தசா புத்தி எக்ஸாக்டாக நடக்குது, அந்த கிரகம் உங்களுக்கு யோகமா அவயோகமா, என்ன நட்சத்திர சாரமில் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிது முதல்ல உங்கள் பர்த் சார்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு பயன்படுத்துங்க lifehoroscope.in. குரு தசை, இப்போ குரு தசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு. நவம்பர் மாதத்தில் குரு வந்து டிரான்சிட், குருவுடைய டிரான்சிட் இருக்குது. இப்போ யாருக்கெல்லாம் குரு தசை நடக்குதோ முதல்ல நீங்கள் வந்து பர்த் சார்ட்டில் அடிப்படையில் குரு சுபகிரகமாக இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகம்ல குருவுடைய ஸ்ட்ரென்த் என்ன, எந்த பாவாதிபதி அவர், இப்போ ரிஷப லக்னம் துலாம் லக்னம்லாம் குரு வந்து பாவகிரகம், மகரமுக்கு பாவகிரகம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் முதல்ல வந்து குரு வந்து எந்த லக்னத்தின் அடிப்படையில் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதை முதல்ல நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுங்க. lifehoroscope.in நீங்கள் பயன்படுத்தி முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குருவுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்ன டிகிரியில் இருக்கார், எந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்கார், எந்த அளவுக்கு நல்ல பலனை கொடுக்குற கிரகமாக இருக்கார்ன்றதை முதல்ல கணிச்சுட்டு, இப்போ இந்த மாதம் நவம்பரில் நடக்கக்கூடிய டிரான்சிட் வந்து எவ்வளோ ஃபேவராக இருக்கும், எந்தெந்த லக்னங்களுக்கெல்லாம் ஃபேவராக இருக்குது. மேஷம் சூப்பராக இருக்குது, மேஷ லக்னமாக இருக்கிறீங்கன்னா குருவுடைய டிரான்சிட் இன்னும் ஒரு 2 மாதங்கள் வரைக்கும் இந்த சனியோடைய நெருக்கடியில் இருக்கும். இருந்தாலும் குரு 9th ஹவுஸில், அந்த மேஷ லக்னத்துக்கு 9th குரு உங்களுக்கு வந்து பாக்கியஸ்தானம், இதை வந்து வலுப்பெற ஆரம்பிச்சோம். நவம்பரில் சுபங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து தூண்டி விட்டுடும். அதே மாதிரி விருச்சிகம் வாக்குஸ்தானத்தில் குரு, இது வந்து விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு உண்மையிலேயே குருவுடைய ஒரு பலம் வந்து ரொம்ப அதிகம் இந்த மாதத்திலிருந்து. அண்ட் அட் த சேம் டைம் சிம்மம், சிம்மத்துக்கு வந்து 5th குரு. அடுத்தது முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு கேட்டிங்கன்னா, மிதுன லக்னத்துக்கும் குரு 7. இப்போ மிதுன லக்னம் அப்படிங்கிறது குரு 7ஆம் இடத்தில் வரும்போது அவர் 7க்குரியவன் 7ஆம் இடத்தில் வருது ஒரு யோகம், சிம்மத்துக்கு 5th குரு, இவங்களுக்கெல்லாம் சுபங்கள் வந்து நடக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும். நான் சொல்கிறது குரு திசையாக இருந்தால், குரு திசையாக இருக்குது அதில் இந்த லக்னத்தில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமாக பெரிய நல்ல பலன் ஏற்படும். மீன லக்னமில் பிறந்து குருதசை நடக்குதுன்னு சொன்னோம்னா பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும், பதவி முன்னேற்றம் கிடைக்கும், பதவி மாற்றம் கிடைக்கும். உங்கள் சுய ஜாத குரு வறுப்பெற்று இருந்தால், ஒருவேளை நீங்கள் ரிஷபம் துலாம் மகரம் அப்படின்ற லக்னத்தை சேர்ந்துருக்கீங்க ஆனால் உங்களுக்கு குருதசை நடக்குது, என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், விபரீதமான ராஜயோகங்களை கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த லக்னங்களுக்கு குரு அன்ஃபேவரபிள் பிளானட்டாக இருந்தாலும் கூட இந்த முறை அவருடைய ஸ்தானம் உங்களுக்கு கெடுதல் செய்கிற ஸ்தானம் கிடையாது. காலபுருஷ தத்துவப்படியே 9th குரு, அதாவது தனுசு ராசியில் வந்து குரு வரும்பொழுது ஆட்சி பெறும்பொழுது இந்த லக்னங்களுக்கெல்லாம் வந்து விபரீதமாக எதிர்பாராத இடத்துலேருந்து நட்பு உதவியெல்லாம் கிடைக்கக்கூடிய பலன்கள் உண்டு. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம குறிப்பாக பார்க்குறது இந்த கன்னி, கன்னி தான் வந்து லக்னமில் கன்னியாக பிறந்து ஒருவேளை குருதசை நடந்துகிட்ருக்கு, ஒருவேளை சுய ஜாதகத்திலே குரு நீச்சமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஆனால் உச்சமாக இருந்தார்னா சில சமயத்தில் பாதக பலன் நிறைய கொடுத்துரும். உள்ள சுபர்கள் வலுவாக இருந்து அந்த கன்னி லக்னத்து குரு தசை நடக்குதுன்னு சொன்னால் பரவாயில்லையா இருக்குது. இந்த முறை 4th, அதாவது கன்னி லக்னத்தில் பிறந்து குரு தசை நடக்கும்பொழுது தனுசில் குரு இருக்கிறதுனால நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும்
எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து பலன்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாற்றங்களை நிறைந்த, ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய, மாற்றங்களுக்கு தூண்டி விடக்கூடிய ஒரு சுபங்களை கொடுக்கக்கூடியதான் அந்த குரு. பரவாயில்ல, ஓவராலாக இந்த குரு தசை நடக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நவம்பர் மாதத்தில் நிறைய பிளான்ஸ், நியூ ஐடியாஸ், இல்லை ஒரு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், மேரேஜ் தடங்களில் வந்து வெளியே போகிறது, அதே மாதிரி வந்து குழந்தை சைல்டு பர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, குரு தசை நடக்கலாம், சைல்டு பர்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு சுப செய்திகள் வரக்கூடியது, பதவி முன்னேற்றம், ப்ரொமோஷன் கிடைக்கிறது, வீடு வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரியான நல்ல பலன்களுக்கெல்லாம் ஒரு அஸ்திவாரமாக இந்த குரு வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலன் உண்டு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஓவராலாக குரு தசை அப்படிங்கிறத நடக்கிறவங்களுக்கு, குரு தசை வந்து 12 லக்னங்களும் நடந்தாலும் கூட இதில் ரொம்ப பாதிக்கப்படுறது யாருக்கு, யாருக்கு குரு சுத்தமாக நல்லதே செய்ய மாட்டான்னா, ரிஷப லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு அதிக நன்மைகள் செய்கிறது கிடையாது. அன்லஸ் அந்த சார்ட்டில் ஒரு சிலருக்கு பிறக்கும் போதே 6 குரு வந்துடும், அப்படி இருக்கவங்களுக்கு குருவுடைய இந்த டிரான்சிட் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவராக தான் அமையும். உண்மையிலேயே வந்து அது 8 இடத்துல வர்றதுனால உங்களுக்கு பொருள் நிறைந்த ஒரு ஆண்டா, அதுலேயும் நவம்பர் மாதத்தில் ஏதோ ஒரு பிளான், மணி ஏர்னிங்ஸ்க்கு வந்து என்ன பிளான் பண்ணலான்றதை மோட்டிவேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ குரு தசை அப்படி நடக்குதா, உங்கள் சுய ஜாதத்தில் லக்னத்தை கணிச்சிங்க, இந்த குரு அதுக்கு நல்ல பாவத்தை இருக்கிறான்னு பாருங்கள். டெஃபினட்டாக நவம்பர் மாதம் நீங்கள் உங்களுடைய மனதில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு குரு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு திசைக்குண்டான அந்த மாதத்துடைய நகவலுக்குண்டான பலன்கள். இப்போ உங்களுக்கு இந்த கிரகத்துடைய தசை தான் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு வச்சுப்போம். முதல்ல அந்த கிரகம் உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உங்கள் ஜனனகால ஜாதகமுக்கு யோகமா இல்லை அவயோகமா, இது எப்படி கண்டுபிடிக்கிறது? 1-4-7-10 கேந்திரம், 1-5-9 கோணம், இந்த ஆதிபத்தியம் கொண்ட கிரகமா அதுதான் திசை நடத்துதான்னு கண்டுபிடிங்க. இல்லை 6-8-12 கூடிய கிரகம் திசை நடத்துதா அதையும் கண்டுபிடிங்க. பாவகிரகமா சுபகிரகமா அதை பொறுத்து தான் பலன்கள் வரும். மாதந்தோறும் என்ன தான் ஒரு கோல் நகர்ந்தாலும் அதுக்கான பலன்களில் வந்து பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் அந்த கிரகம் வலிமை இருந்ததுன்னா பாசிட்டிவ் நடக்கும், சுய ஜாதகத்தில் வலிமையை இழந்திருந்ததுன்னா நெகட்டிவ் நடக்கும். இதுக்குன்னா உங்களை முதல்ல உங்கள் ஜனனகால ஜாதகத்தை வாங்கி பாருங்கள், அதோடய ஷட்பலம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் கோள்கள் எவ்வளோ வலிமை பெற்றிருக்கு, எந்த கிரகம் திசை நடத்துன்னு கண்டுபிடிங்க. lifehoroscope.in இதை ரெக்கமெண்ட் பண்ணுறது காரணம் என்னென்னா, முதல்ல உங்கள் ஹாரோஸ்கோப்பை உங்கள் கையில் இருக்கணும், அப்போ தான் இந்த ராசி பலனை நீங்கள் இந்த திசைக்குண்டான லக்ன பலனை புரிஞ்சிக்க முடியும். என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, கேல்குலேஷன் இருக்கும், கேல்குலேஷனுக்காக தான் நீங்கள் ஹாரோஸ்கோப்பை கையில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து மாதந்தோறும் கோள்கள் வந்து நகர்ந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பர்டிகுலராக சுக்கர தசை நடக்கலாம், இல்லை செவ்வாய் தசை நடக்கலாம், இல்லை சனி தசை, ஏதாவது ஒரு தசை நடந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகத்தை கரெக்டாக நீங்கள் ட்ராக் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரிய ஆரம்பிச்சிடும் எந்த டிகிரியில் போகுது, என்ன ஸ்டாரில் ப்ளேஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஒருவேளை அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியல நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி நீங்கள் கன்சல்டேஷன் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். எந்த ராசிக்கு வந்து, இல்லை எந்த லக்னத்துக்கு வந்து கெரியர் ரொம்ப நல்லாயிருக்கும், கெரியருடைய லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களுடைய லைஃப் கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும், இல்லை பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகும், எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? சி, ரொம்ப சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். முதல்ல உங்கள் ஜாதகமில் சனிங்கிற கிரகம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதுதான் வந்து ஃபேட் பிளானட், விதி கிரகம், உங்களுடைய கெரியர் பிளானட். பேசிக்காக சனி நல்லா இருக்குன்னா உங்களுடைய கெரியர்லையோ, இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்லையோ, உங்களுடைய பிஸ்னஸ்லையோ பெரிய சக்ஸஸ் வராது. சாட்டர் நல்லா இருந்ததுன்னா, இல்லை ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட பரவாயில்ல. அதுக்கப்புறம் உங்கள் லக்னத்துக்கு லார்ட் ஆஃப் 10, இப்போ உதாரணம் நீங்கள் மேஷ லக்னம் சனி தான் நல்லா இருக்கணும், ஏன்னா 10 சனி. நீங்கள் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் மறுபடியும் 10 சனி. நீங்கள் மிதுன லக்னம் குரு நல்லா இருக்கணும், அப்போ தான் வந்து கரியர் நல்லா இருக்கும். கடக லக்னம் செவ்வாய் ரொம்ப நல்லா இருக்கணும், அதாவது சனியும் செவ்வாய் நல்லா இருக்கணும். சனி எல்லாருக்குமே பொதுவாகவே நல்லா இருக்கணும், அதுதான் கரியர். இப்போ எப்படி ஒரு குழந்தை பிறப்புக்கு குரு நல்லா இருக்கணும், அட் த சேம் டைம் லார்ட் ஆஃப் 5 நல்லா இருக்கணும், அந்த மாதிரி தான் காரகத்துவாதிபதி ரொம்ப முக்கியம். தொழில் அப்படின்னு வந்துட்டாலே சாட்டர்ன் தான், ஒரு கரியர் வந்துட்டா சாட்டர்ன் தான். சனி கிரகம் நல்லா இருந்து, சனி கிரகத்துடைய கூட்டணி நல்லா இருந்து, சனி நின்ன வீட்டுக்கு 10 இடம் நல்லா இருந்து, அந்த இடத்துல நல்ல கோள்கள் இருந்தால் அவங்க கரியரில் பெரிய லெவலில் இருப்பாங்க. இப்போ நல்ல அச்சீவ்மெண்ட், நல்ல க்ரோத் லெவலாம் அப்படி தான் இருப்பாங்க. சரி, யாருக்கெல்லாம் ப்ராப்ளம் பண்ணும், எந்த மாதிரியான கிரக அமைப்பு இருந்தால், இது ராசின்னு கிடையாது, எந்த மாதிரி பிளானட்டரி பொசிஷன் இருந்தால்